ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வாதி ஜெய் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 மணி சேவிங் டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வரவுக்கு மீறிய செலவுகளை தவிர்த்து நம்ம எப்படி எல்லாம் சேமிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். டிப் நம்பர் 1. இப்போ நமக்கு ஒரு சேலரி வருது, வருமானம் வருது அப்படின்னா நம்மளோட செலவுகள் என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும், நம்மளோட சேமிப்புகள் எவ்வளோன்னு இருக்கணும். ஏன்னா நமக்கு இருக்கிற சேமிப்பு பண்ணாதான் கடன் அடைக்க முடியும், மற்ற விஷயங்கள்லாம் செய்ய முடியும். அப்போ சேமிப்பு அப்படின்றது ஒன்று முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. செலவும் தெரிஞ்சுக்கணும், வரவும் தெரிஞ்சுக்கணும், இன்னொன்று நமக்கு எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். பட்ஜெட் பிளானிங் மாதம் மாதம் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் 3 பேர் இருக்குமா, 4 பேர் இருக்குமா, 5 பேர் இருக்குமா, இதுவே நமக்கு போதுமான செலவுகள் இருக்குமா, இல்லை இதை விட அதிகமாக செலவாகுமா, யார் யாருக்கு என்னென்ன செலவுகள் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. டெய்லி என்னென்ன செலவுகள் இருக்குது, வார வாரம் என்னென்ன செலவு பண்ணுவோம், மாதம் என்னென்ன செலவுகள் வரும் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேதி போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், என்னென்ன நாட்கள் என்னென்ன செலவு வரும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு. இப்போ என்னை பொறுத்தவரையும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 24ஆம் தேதி நான் டிவிக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணணும், கேபிளுக்கு 200 ரூபா போடணும் அப்படின்னும்போது நான் வந்து அந்த நாள் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்கும், நான் ரீசார்ஜ் பண்ணிடுவேன். அடுத்ததான் அரிசி மூட்டை வாங்கணும் அப்படின்னா நமக்கு மாதம் ஃபஸ்ட்லேயே தெரியும், 1ஆம் தேதிக்குள்ளே 15ஆம் தேதிக்குள்ளே வாங்குவோமா, இல்லை 1ஆம் தேதி 15ஆம் தேதிக்கு 30ஆம் தேதிக்குள்ளே வாங்க போகிறோமா அப்படின்ற பிளானிங் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அமௌண்ட் வச்சுக்கோங்க. இப்போ வார சம்பளம் வாங்குறவங்களுக்கு இந்த மாதம் நமக்கு தேவைப்படுதில்லை, அடுத்த மாதம் தான் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதம் என்ன பண்ணிடணும், 1லேருந்து 15 விட்டுட்டு 15லேருந்து 30 சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு மாதம் ஒரு முறை தான் சம்பளம் வரும் அப்படின்னும்போது நம்ம மாதம் ஃபஸ்ட்லேயே இந்த 1ஆம் தேதிக்குள்ளே 30ஆம் தேதிக்குள்ளே அரிசி மூட்டை வாங்க வேண்டியதாக இருக்குன்னா நம்ம யாருக்கு ஜிபே பண்ணணுமோ பண்ணிவிட்டு அரிசி மூட்டை வாங்கி வீட்டில் வச்சிடலாம். ஃபோன் ரீசார்ஜும் மாதமாக மாதம் மாதமாக பண்ணுவோம். ஸோ 8ஆம் தேதி நம்ம பண்ணுவோம், எந்த டைமில் நமக்கு காசு தேவைப்படுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ டெய்லி செலவு பண்ணுறவங்க காய்கறிக்குன்னு செலவு பண்ணுவீங்க, ஒரு 50 ரூபாய் எடுத்துகிட்டு போய் டெய்லி செலவு பண்ணுறீங்கன்னா அந்த செலவையும் ப்ளஸ் நான்வெஜ்னா வாடை வாரம் செலவு பண்ணுவோம், ஒரு 350 ரூபான்னு எடுத்துக்கிட்டால் கூட ஒரு 4 வாரம் சேர்த்த மாதிரி 1500 ரூபாய் ஆகும். வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா மெடிசன் செலவு ஆகும், இது வந்து மாதத்தில் 2 வாட்டி ஆகுமோ 3 வாட்டி ஆகுமோ நமக்கு தெரியாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு பிளான் பண்ணி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளோட சேவிங்ஸை பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த 3 விஷயத்த நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், மாதம் என்ன செலவு பண்ண போகிறோம், வாரம் என்ன செலவு பண்ண போகிறோம், டெய்லி என்ன செலவு பண்ண போகிறோம், தினமும். அடுத்ததான் நம்ம செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா மாதம் ஆனால் ட்ரிப்பு போவோம் இல்லையா, அந்த ட்ரிப்பெல்லாம் குறைச்சி நான் வந்து மொத்தமாக சேமிக்கணும்னு சொல்ல. இப்போ நான் நீங்கள் மாதம் மாதம் வந்து நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணணும், கடன் அடைக்க போகிறோன்ற சுச்சுவேஷனில் இருக்கும்போது மாதம் மாதம் ட்ரிப் போகிறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி ட்ரிப் போகிற மாதிரி பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ட்ரிப் எடுத்துக்கோங்களேன், போகணும் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு 30,000 ரூபாயிலேருந்து 50,000 ரூபாய் ஆகும். சரி, கோவில் கோவிலாக நம்ம மாதம் மாதம் ட்ரிப் போகிறோன்னு எடுத்துக்கோங்களேன், அதுவே நமக்கு அதிகமான செலவு தான் கொடுக்கும். இப்போ ஒரு கேரளா போயிட்டு வரோம் அப்படின்னா கூட ஒரு 15,000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபாய் தேவைப்படுது. இப்போ சபரிமலைக்கு கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட நமக்கு இப்போ ஒரு 10,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாய் தேவைப்படுது போயிட்டு வரத்துக்கு, அவங்களோட செலவுகளை பார்த்துக்கிறதுக்கு 5 நாள் இருக்குது கோவிலுக்கு போயிட்டு வரத்துக்கே. ஸோ நம்ம வருஷத்தில் ஒரு வாட்டி இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி வருஷத்தில் ஒரு வாட்டி அவங்க கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னும்போது நம்ம முன்னாடியே வந்து சேமித்து வச்சுருக்கணும். இப்போ நீங்கள் யாராச்சும் ட்ரிப் போகிற பிளானில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் மாதம் செலவு பண்ணுவோம் இல்லையா 10,000 ரூபாய், அதை விட்டுட்டு இப்போ மாதம் ஒரு மாதம் வந்து டூர் போகணும்னு நினைப்போம், அந்த மாதிரி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிளான் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டு வர மாதிரி ஃபேமிலியோடு பார்த்துக்கலாம். ஒரு செலவுகளை கம்மி பண்ணிவிட்டு சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு மாதம் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் செலவு பண்ணுற இடத்துல ஒரு வருஷத்துக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் 30,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு டூர் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா கூட 5 நாளோ 10 நாளோ என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு RD மாதிரி போட்டு வச்சு கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் டூர் போகிறத கூட. இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளோட வருமானத்துக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிவிட்டு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா கடன் இருக்காது, கடனை வாங்கிட்டு நம்ம டூர் போயிட்டு வர்றது தான் தப்பு. சேமிப்பை பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிளான் பண்ணி பசங்களோட ஹாலிடேஸ்லாம் விடும்போது ஜாலியாக ஃபேமிலியோடு போயிட்டு வரலாம். நான் வந்து இந்த மாதிரி தான் பிளான் பண்ணிப்பேன் எப்போவுமே, ஆனால் இப்போ ஒரு கொஞ்ச நாளாக வந்து பிளான் பண்ணலை, ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து சபரிமலைக்கு போயிட்டு வர்றதால அதுக்கு அமௌண்ட்டு கொடுக்கணும், அவங்க ஒரு 5 டேஸ் போயிட்டு வராங்க அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து அமௌண்ட் வந்து சேமிச்சிட்ருக்கோங்க. சரி, டூருக்காக இன்னும் பிளான் பண்ணல, நெக்ஸ்ட் இயர்லேருந்து ஃப்ரீயாக இருப்போம், அதனால் நெக்ஸ்ட் இயர் பிளான் பண்ணியிருக்கேன். தேர்ட் முக்கியமான ஒரு விஷயம், பிராண்டட் ஐட்டம்ஸ், யூஸ்ஃபுல்லாக நான் யூஸ்ஃபுல்லாக. ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு சில விஷயங்கள் நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ யூஸ்ஃபுல்லான பிராண்டட் ஐட்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு மிக்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரொம்ப பிராண்டடாக இல்லாமல் ஒரு 2,000 ரூபாய்க்கு 3,000 ரூபாய்க்குலாம் வாங்கிட்டோம் அப்படின்னா
ரொம்ப நாள் இருக்காது, நிறைய பொருட்களை அரைக்க முடியாது, மிக்சியோட பிளேடு சீக்கிரமாக போயிடும், மிக்சி நிறைய டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் வந்து நடக்குது. அதனால் நம்ம ஒரு காசு செலவானால் கூட பரவாயில்ல, ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக சேமித்து வாங்கிட்டீங்க அப்படின்னா பல வருஷங்கள் வரும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டவ் ஸ்டவ்வை பொறுத்தவரையும் அதே மாதிரி தாங்க. நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணலாம், இல்லை நார்மல் பழையல இதில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டவ்வாக இருந்தாலும் நல்லா வர்த்தாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சிலிண்டர்லாம் வாங்குவோம் இல்லையா பாரத், அங்கே தான் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பிராண்ட் வந்து வாங்கியிருந்தேன். சூப்பராக இருக்குது, கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறேன்னா நல்லா இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இப்போ ரேட்டும் கம்மியாக இருக்கும், நமக்கு பிடிச்ச மாதிரி பெருசாகவும் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி கிரைண்டரு, ஃப்ரிட்ஜு, இதெல்லாம் ஒரு வாட்டி வாங்குற பொருள், அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற பொருள் கிடையாது. வாஷிங் மிஷின் இதெல்லாம் ஒரு வாட்டி வாங்கினாலே நல்லா பிராண்டட் ஐட்டமாக நிறைய வருடங்கள் வர மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நமக்கு வந்து இதெல்லாம் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற பொருள் கிடையாது இல்லையா. ஒரு வீட்டில் வந்து டிவியோ ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ மிக்சியோ ஸ்டவ் இதெல்லாம் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற ஒரு பொருளே கிடையாது. இதெல்லாம் நம்ம தாராளமாக பிராண்டட் ஐட்டம்ஸாக விலை கொடுத்து நிறைய காசு கொடுத்து கூட வாங்கலாம். அதுக்குன்ட்டு நம்ம ஒரு 30000 ரூபாய் ஃப்ரிட்ஜ் வாங்குற இடத்துல 1 லட்ச ரூபாய் கொடுத்து ஃப்ரிட்ஜ் வாங்குறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து பிரயோஜனமே கிடையாது நமக்கு. உங்கள் வீட்டுக்கு என்ன தேவை, உங்கள் ஃபேமிலிக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அடுத்ததான் நான் யூஸ்ஃபுல் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து நம்ம ஒரு வருஷம் வச்சுக்கிறதே பெரிய விஷயம்னு நினைங்களேன். ஏன்னா அடிக்கடி ஃபோன் வந்து சேஞ்ச் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருப்பீங்க. நெக்ஸ்ட் என்ன பிராண்டு, நெக்ஸ்ட் என்ன ஃபோன் வரப்போகுது, நம்ம ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறோம் ஐஃபோன் போகலாமா அப்படின்ட்டு நிறைய சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக ஃபோனுக்கு எவ்வளோ கொடுத்து வாங்க போகிறீங்கன்னு பாருங்கள். இஎம்ஐலாம் போட்டு ஃபோன் வாங்கணுமான்னு யோசிங்க. மோஸ்ட்டாக ஃபோனுக்கெலாம் நான் என்ன கேட்டிங்கன்னா அவ்வளோ யூஸ்ஃபுல் கிடையாது. ஒரு சில பேருக்கு வந்து ஃபோன்லேயே வேலை பார்க்குறவங்க இருக்காங்களே, அவங்க கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கலாம். அடுத்ததான் ட்ரெஸ்ஸஸ். ட்ரெஸ்ஸஸ் பொறுத்தவரையும் நிறைய பிராண்டட் வந்து வாங்கி வைக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஒரு பிராண்டடான ட்ரெஸ்ஸு கலர், ஒரு சில பிராண்டடான ட்ரெஸ்ஸு கலர் போக சான்சஸ் கூட இருக்குது வாஷ்க்கு அப்புறம். ஆனால் ஒரு 2-3 ட்ரெஸ்ஸு பிராண்டடாக எடுத்துக்கோங்க. ஃபங்க்ஷன் வியருக்கோ எங்கேயாச்சும் போயிட்டு வரணும் அப்படின்னும்போது ஒரு 2-3 ட்ரெஸ் அந்த மாதிரி பிராண்டடாக எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக கிளியாது, கிளியறதுக்கான சான்சஸும் இருக்காது. ஸோ ரொம்ப குவாலிட்டியாக பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையே நம்ம நிறைய வாட்டி போட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயே ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் ஐட்டம்ஸ் எப்படி இருக்கும்னா, பிராண்டடான ஷாப்பு பட் வந்து அது வந்து 1 or 2 வாஷ்லேயே போயிடும். ஸோ அதெல்லாம் வேஸ்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஐட்டம்ஸ். மேக்கப் ஐட்டம்ஸ் யார் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆக்ட்ரஸ்க்கு ஆர்டிஸ்ட்க்கு இவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கோட ப்ரொஃபஷனே அதுதான். அவங்க அப்படி இருந்தால் தான் அவங்க ஏர்ன் பண்ண முடியும், அவங்க அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் அவங்க பார்க்குற வேலைக்கும் அவங்க 10000 ரூபாய் 20000 ரூபாய் கொடுத்து ஒரு மேக்கப் ஐட்டம் வாங்குறாங்கன்னா ஒரு வேல்யூ இருக்குது. ஆனால் நம்ம மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ நம்மலாம் வாங்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு அது எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணுறீங்க, நான் ஏர்ன் பண்ணுறேன், நான் சம்பாதிக்கிறேன், என் பணத்தில் நான் வாங்குகிறேன், இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து அப்படின்னா அது தப்பு கிடையாது. நம்ம வீட்டு கஷ்டத்தில் இருக்கும்போது தான் செய்யக்கூடாது. நீங்கள் வாங்குறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம். பட் நம்ம வீட்டு வந்து பிரச்சனையில் இருக்குது, நம்மளோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை அப்படின்னும் போது இந்த ஐட்டம்ஸ்லாம் நமக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதன் மூலியமும் நம்ம கண்டிப்பாக வருஷத்துக்கு 5000 ரூபாயிலேருந்து 20000 ரூபாய் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக வருமானத்துக்கு முன்னாடியே நம்ம செலவு பண்ணுறதுங்க. என்னது அது வருமானத்துக்கு முன்னாடியே நம்ம செலவு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஎம்ஐ கிரெடிட் கார்டு மூலியமாக நமக்கு வர சேல்ரி வரவே வராது. ஆனால் அதுக்கு முன்னாடியே இதெல்லாமே நமக்கு ஒரு கமிட்மெண்ட்டாக வந்து நிற்கும். சேல்ரி வந்தவுடனே கடகடகடகன் எதில் போய் நிற்கும் அப்படின்னா இஎம்ஐக்கு தான் மொத்த காசுமே செலவு பண்ணுவாங்க. கொஞ்சம் நமக்கு சேலரி லேட் ஆனால் கூட போதுங்க, ஐயோ எனக்கு இஎம்ஐ கட்ட டைம் ஆயிடுச்சே, நமக்கு இந்த டேட்டுக்குள்ளே கட்டலையேனா நமக்கு வட்டி போடுவாங்களே, அதிகமாக ஃபைன் விழுமே அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா. சேலரியோட டைம் ஒன்று இருக்கும், நமக்கு வர டைமில் ஒன்று இருக்கும், ஆனால் இஎம்ஐ அதுக்கு முன்னாடியே கரெக்டான டேட்டில் வந்து நிற்கும். ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா உங்களோட வருமானம் என்னன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கிச்சனில். கிச்சன்லேயும் நம்ம என்ன செலவுகள் பண்ணுவோம், மாவாக இருந்தாலும் சரி அது பூச்சி பிடிக்கிறது, அரிசியாக இருந்தாலும் பூச்சி பிடிக்கிறது. இப்போ ரெய்னி சீசன் வரப்போகுது, மழைக்காலம் வரப்போகுது, இப்போ நமக்கு வெயில் இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும், ஒரு பிளேட்டில் வந்து ஒரு உளுந்து போட்டு வெயிலில் வைக்கிறது, காய வைக்கிறது, ஒரு மாவு வந்து நம்ம வந்து பூச்சி பிடிக்காமல் அதில் வந்து பிரியாணி இலை பூண்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வைக்கிறது, ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சில்லறை சேமிப்பு பண்ணுறதை நீங்கள் வந்து வழக்கமாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு காய் வாங்க போகிறீங்க டெய்லி அப்படின்னா உங்ககிட்ட ஒரு சேஞ்ச் கிடைக்கிது, அந்த சேஞ்ச் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பி செலவு பண்ணணும்னு நினைக்காம ஒரு பாக்ஸில் சேவிச்சுக்கோங்க. ஒரு கீரை விற்கிறாங்க, கீரை வாங்குறேன் அப்படின்னா அந்த கீரையோட சில்லற காசையும் எடுத்து சேவிங்ஸாக மாற்றுருங்க. ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நீங்கள் வேஸ்ட் பண்ணாலே நம்ம சேமிப்பை பண்ணுறது இல்லைன்னு தான் முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததான் ஒரு
எக்ஸ்பீரியான ஐட்டம்ஸை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறது வேஸ்ட். இப்போ நாளைக்கு எக்ஸ்பீரி ஆக போகுது, ஒரு தயிர் பாக்கெட் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பிரி டேட் இன்றைக்கே முடிஞ்சிருதுன்னா நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம்னு அர்த்தம். அந்த பொருளை நம்ம முன்னாடியே அந்த பொருளை வந்து நமக்கு தேவையான அளவுக்கு வாங்கி யூஸ் பண்ணிடணும். உடைக்கிற மாதிரி ஒரு பொருளை, நிறைய பொருளை வச்சுக்காதீங்க. கீழே வந்து விழுது அப்படி அதிகமாக, எனக்கு கையில் வந்து என் கையில் நிற்கவே நிற்க மாட்டேங்குது. ஒரு சீரகமாக இருந்தாலும் மிளகாக இருந்தாலும் சரி, அடிக்கடி கீழே தரையில் கொட்டிடுறேனா அப்படின்னும் போது அதெல்லாமே நமக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ பார்த்து எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அடுத்ததாக பூண்டு. பூண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சிங்கன்னா தோல் வந்து அதுக்குள்ளே வந்து ரொம்ப அழுகி போய், ரொம்ப நாளுக்கு நமக்கு நிறைய பூண்டு இருக்காது, அழுகி போயிடும். நிறைய பூண்டை எடுத்து கீழே போய் கொட்டிடுவோம். ஸோ அப்படி இல்லாமல் பூண்டை வாங்கினவொடனே கொஞ்சம் உரிச்சு நம்ம நெல்லில் ஆற வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பூண்டும் நமக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஆறாவதாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 30 நாள் சேமிப்பு போதுங்க. நமக்கு 2 லட்சம் ரூபாய் சேமிப்பாக மாறும். எப்படி? ஈஸியாக நம்ம சேமிக்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு 5 நாளில் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு 5 நாளில் 2 நாள் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த 2 நாள் வந்து சம்பளம் வர நாளாக எடுத்துக்கோங்க. 500 ரூபாய் 500 ரூபாய்னு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா 1000 ரூபாவாக சேர்ந்துடும். அதுக்கடுத்து 6, 7, 8, 9, 10 அதுக்கடுத்து 5 நாளுக்கு நம்ம எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பளம் வர புதுசு இல்லையா, ஒரு 200 ரூபாய் 200 ரூபாய் 200 ரூபாய் 200 ரூபாய்னு போட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட அடுத்த 5 நாளுக்கு இன்னொரு 1000 ரூபாய் ஆகும். 11ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்கு வரையும் இன்னொரு 100 ரூபாய் எடுத்து வச்சுக்கோங்க. 100 ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு 5 நாளுக்கு 500 ரூபாய் ஆகும். 16லேருந்து 20 வரையும், 16, 17, 18, 19, 20 இந்த 20 நாள் நம்ம எடுத்து வைக்க வேண்டிய தொகை பார்த்தீங்கன்னா 50 ரூபாய். அடுத்த 5 நாள் 21லேருந்து 25ஆம் தேதி வரையும் ஒரு 30 ரூபாய் கணக்கில் எடுத்து வச்சோம் அப்படின்னா 150 ரூபாய் ஆகும். அடுத்தது 26லேருந்து 30ஆம் தேதி வரையும் எடுத்து வச்சோம், அடுத்த 5 நாளுக்கு 20 ரூபாய் அப்படின்னா கிட்டத்தட்ட 100 ரூபாய் எடுத்து வச்சுருப்போம். ஸோ இந்த ஈஸியான சேமிப்பு மூலயமா ஒரு மாதத்துக்கு நம்ம 3000 ரூபாய் சேமிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 5 நாளுக்குள்ள 2 500 ரூபாய் எடுத்து 1000 ரூபாய், அடுத்த 5 நாளுக்கு 200 ரூபாய் 1000 ரூபாய் ஆச்சு, அடுத்த 5 நாளுக்கு 100 ரூபாய் 500 ரூபாய் ஆச்சு, அடுத்த 5 நாளுக்கு 50 ரூபாய் 250 ரூபாய் ஆச்சு, அடுத்த 5 நாள் 30 ரூபாய் 150 ரூபாய் ஆச்சு, அடுத்த 5 நாள் 20 ரூபாய் ஆச்சு. மொத்தமாக 100 ரூபாய் ஆகும் 5 நாளைக்கு, கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 3000 ரூபாய். இந்த மாதம் 3000 ரூபாய் அப்படின்றது எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஆர்டி பே பண்ணிக்கலாம், கோல்டு ஸ்கீமில் பே பண்ணிக்கலாம், பிபிஎஃப்ல பே பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நீங்கள் ஆர்டியில் பே பண்ணிங்கன்னா 2,14,098 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். மாதம் 3000 ரூபாய் நீங்கள் சேமிப்பிக்க போகிறீங்க. ஷார்ப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆர்டியில் போட போகிறீங்க. போஸ்ட் ஆஃபீஸ் போட்டுக்கலாம், பேங்க் போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம். உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன இருக்கோ ஈஸியாக இருக்கோ உங்களுக்கு அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ இருக்கான் அப்படின்னா நீங்கள் ஒரு கோல்டு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த 3000 ரூபாவை மாதம் மாதம் எடுத்துகிட்டு போயிட்டு. அடுத்ததான் 7வது நம்ம ஒரு பாயிண்ட்டு, ஒரு வருடத்தில் 10 கிராம். இன்றைக்கி 1 கிராம் ரேட்டு பார்த்தீங்கன்னா எங்கே போயிடுச்சு பாருங்கள், 6980 ரூபாய், 6980 ருபீஸ், கிட்டத்தட்ட 20 ரூபாய் கம்மி 7000 ரூபாய்க்கு நமக்கு. அப்போது இந்த 10 கிராம் நம்ம வாங்கணும் அப்படின்னா மாதம் 6000 ரூபாய் கட்டணும். மாதம் 6000 ரூபாய் கட்டணும்னா 11 மாதம் முடிவில் 10 கிராம் அப்படின்னு ஈஸியா வாங்கிடலாம். நீங்க எவ்வளவு டார்கெட் வச்சிருக்கீங்கன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி சேமிங்க. ஒரு வருடத்தில் ஒரு சவரன் சேமிப்பு பண்ணணுமா அப்படின்னு என்ன சேமிப்புன்னு பாருங்கள். இப்போ 2000 ரூபாய் நீங்கள் சேமிக்க போகிறீங்க மாதம் அப்படின்னா 3.5 கிராம் வரையும் சேமிக்கலாம். 3000 ரூபாய் சேமிக்க போகிறீங்கன்னா 4.7 கிராம். 4000 ரூபாய் சேமிக்க போகிறீங்க மாதம் அப்படின்னா 6.65 கிராம் வரையும் சேமிக்கலாம். நம்ம 6லேருந்து 6.5 கிராம் வரையும், இதுவே 5000 ரூபாய் கட்ட போகிறீங்கன்னா 8 கிராம்லேருந்து 8.5 கிராம் வரையும் ஈஸியாக நம்ம சேமிக்க முடியும். ஸோ ஒரு வருஷத்தில் ஒரு சவரன் அப்படின்றதையும் ஈஸியாக பண்ணலாம், ஒரு வருஷத்தில் 10 கிராம் அப்படின்றதையும் ஈஸியாக நம்ம சேமிக்கலாம். சேமிப்பு பண்ணுறது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் என்ன மாதிரி சேமிக்க போகிறீங்க, உங்களோட டார்கெட் என்ன, நீங்கள் எதுக்காக சேமிக்கிறீங்க அப்படின்றது தான் இருக்குது. ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க டவுட் கேட்டிருந்தாங்க, நான் சேவிங்ஸ் பண்ணணும், மாதம் வந்து சேவ் பண்ண போகிறேன், எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லலை, பட் வந்து நான் சிட்டு போடட்டா இல்லைனா கோல்டு ஸ்கீம் கட்டட்டான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு பாருங்கள். பண தேவை இப்போதைக்கு இருக்குது அப்படின்னா பணமாக உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சிட்டு போட்டுக்கலாம். இல்லை இப்போதைக்கு எனக்கு எந்த தேவைகளும் இல்லை, ஃப்யூச்சருக்காக தான் நான் சேவிங்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு கோல்டு ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் சேவிங்ஸாக இருக்கும். உங்களோட எமர்ஜென்சி பர்பஸாக இருந்தால் இப்போ நீங்கள் பணமாக சேமிச்சுக்கலாம். ஏன்னா தங்கமாக சேமிச்சிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வாங்கிட்டு நாளைக்கு போய் விற்றீங்கன்னா அவ்வளோ லாபம் கிடைக்காது. ஏன்னா ஆல்ரெடி வேஸ்டேஜ் ஜிஎஸ்டின்னு எல்லாமே போடுவாங்க, நமக்கு பெருசாக லாபம் ஒன்றும் கிடைக்காது. கோல்டு ஸ்கீம் எதுக்கு நம்ம போடுறது, வேஸ்டேஜ் இல்லாமல் நகை எடுத்தால் நமக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்குமே எதிர்காலத்துக்கு அப்படின்னு தான் நம்ம போடுறோம் கோல்டு ஸ்கீம். ஸோ நீங்கள் உங்கள் எமர்ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நீங்கள் சேமிச்சுக்கோங்க. பண தேவை இருக்குது அப்படின்னா சிட்டு போட்டுக்கோங்க. பண தேவை இல்லை, நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக பார்க்க போகிறேன் அப்படின்னா ஒரு கோல்டு ஸ்கீமாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைகள் என்ன, எதற்காக சேமிக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தை கத்துக்கோங்க. அடுத்ததான் கடன்.
கடன் இருந்தால் நம்ம சேமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா. கடன் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேமித்தா மட்டுமே நம்மளால் கடன் அடைக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட பணத்தை எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கடனை அடைக்க முடியும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கடன் இருக்குன்னு பாருங்கள், அது பணமாக இருக்கலாம் நகையாக இருக்கலாம். ஸோ கடனே இல்லை அப்படின்னும் போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்திடலாமே அது கடனாக நினச்சி. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கடன் இருந்து கூட அவங்க ஒரு டிஜிகோல் சேவிங்ஸ் ஆப்பில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 கிராம் கோல்டு காயின் வாங்கியிருக்காங்க. நீங்கள் கடன் இருந்தாலும் கண்டிப்பாக சேமிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க எவ்வளோ அழகாக கடன் இருந்தாலும் ஒரு 2 கிராம் வாங்கியாச்சும் நம்மளால் சேமிக்க முடியும்னு நினச்சி 2 கிராம் வாங்கி சேமிச்சிருக்காங்க டிஜிகோல் சேவிங்ஸ் ஆப் மூலயமா. அடுத்ததா 10வதா, நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்க போகிறீங்களோ, நிலம் வாங்க போகிறீங்களோ, ஃப்ளாட் வாங்க போகிறீங்களோ, லேண்டு வாங்க போகிறீங்களோ, அதுக்குன்னு உங்களோட வருமானத்துலேருந்து ஒரு சிறிய அளவாச்சு எடுத்து வச்சு சேமிக்க பண்ணுங்க. இன்னொன்னாவதா ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்காக ஒரு சேவிங்ஸை பண்ணுங்களேன். இல்லத்தரசியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு ஏதோ தேவைகள் இருக்கும் இல்லையா, ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருப்பீங்க ஆனால் உங்களால் செஞ்சுருக்க முடியாது, அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா உங்களுக்காக ஒரு சிறிய தொகை ஒரு 500 ரூபாய் எடுத்து வச்சு சேவிங்களேன். ஒரு 15 வருட முடிவில் 90,000 மாறி இருக்கும். வட்டி பார்த்தீங்கன்னா 67,785 ரூபாவாக மாறி இருக்கும். ஒரு 15 வருஷம் முடிவில் 157,785 ரூபாவாக மாறி இருக்கும். உங்களுக்கு இருக்கிற ஆசை கனவு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு கூட நினச்சி போடுங்க. எப்பயுமே ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு பால்லேருந்து, காய்கறியிலேருந்து, கறியிலேருந்து ஒரு 200 ரூபாய், மளிகை பொருள்லேருந்து 250 ரூபாய், ஃப்ளவர்ஸ்லேருந்து 60 ரூபாய், பிளாஸ்டிக்கு முடி பூ இந்த மாதிரி ரேஷன்லலாம் ஒரு 150 ரூபாய், மாதம்னா ஒரு 500 ரூபாய், கிட்டத்தட்ட சில்லறை சேமிப்பு ஒரு 150 ரூபாய், ஒரு இல்லத்தரசியால் மாதம் கண்டிப்பாக ஒரு 1,660 ரூபாய் அப்படின்றது ஈஸியாக எடுத்து வைக்க முடியும். நீங்கள் தான் பிளான் பண்ணிக்கணும் எது எதுலேருந்து நம்ம என்னென்ன எடுத்து வைக்கலாம், அதனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, இந்த அமௌண்ட்டை நம்ம ஒரு கோல்டு ஸ்கீம் போட்டுக்கலாம், நம்ம காதலியோ கழுத்துலையோ ஒன்றுமே இல்லை அப்படின்னா கூட நம்மளால் ஈஸியாக வாங்க முடியும் இந்த சேமிப்பு எல்லாமே பண்ணணும் அப்படின்னா. அதான் ஒரு முக்கியமான விஷயம், குழந்தைங்களுக்காக எந்த ஒரு கடனும் வைக்க வேணாம். நம்மளோட ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் தானே. நம்ம இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃபாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளும் நிம்மதியாக இருந்து குழந்தைங்களையும் நிம்மதியாக ஆக்கணும் தானே நினைப்போம். ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செலவும் சேமிப்பு பண்ணிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு கடன் வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நாளைக்கு அவங்கள கடனில் விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்களும் கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை தான் லீட் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக உங்கள் குழந்தைங்கள நீங்கள் ரொம்ப 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 ப்ரிஷியஸாக தான் வளர்த்துட்டு இருக்கீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட குழந்தைகளை கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையில் கொண்டு போங்க. 14 தான், டிஜிகோடை பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீகுமாரன்ல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் ஒரு தங்க என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிகோல்டு ஸ்ரீகுமாரனை பொறுத்தவரையும் மந்த்லி கம்பல்சரி பே பண்ணணும், ஏன்னா ஒரு மந்த்து கூட விடாமல் பே பண்ணால் மட்டும்தான் ஸ்ரீகுமாரன் டிஜிகோல்டில் பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தனிஷ்கில் கேட்டிருந்தீங்க, தனிஷ்கிலும் டிஜிகோல்டு இருக்குது, பட் என்னென்னா அங்கே வந்து நமக்கு வேஸ்டேஜ் அடிக்கும் அதிகம், பட் குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் போடுறதா இருந்தால் தனிஷ்கில் கூட டிஜிகோல்டு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இப்போ சொன்ன மாதிரி போத்தி ஸ்வர்ண மஹாலில் கூட நமக்கு பெனிஃபிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால போனஸ் வந்து தராங்க, அது வந்து கொஞ்சம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. ஏன்னா திடீர்னு எப்போ சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு தெரியாது ஒரு ஸ்கீம்ஸ்லாம். ஸோ இந்த டைமில் அவங்க பெஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு டைமே கொடுக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த வாட்டி அவங்க ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னா என்ன, அதுக்கு நம்ம இந்த டைம் பெஸ்ட்டாக இருக்கு இல்லையா, அப்போ நம்ம ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி தங்கமல் டிஜிகோல்டு ஆப் கூட இருக்குது, அதுலேயும் வந்து போனஸ் வந்து 5%லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு என்ன ஷோரூமில் வந்து பிடிச்சிருக்கு, நீங்கள் அடிக்கடி எந்த ஷோரூமில் வாங்குவீங்க அப்படின்னு பார்த்து வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நேற்று ஜாயின் பண்ண வேண்டியது, ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதால் ஜாயின் பண்ணலை. ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். 15வதா ஒன்று, சேமிப்பு அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். ஏன்னா பிற்காலத்துக்கு நமக்கு தேவைப்படுறதே இந்த சேமிப்பு மட்டும்தான். இன்றைய சேமிப்பு தான் நாளைக்கு நம்மளோட எதிர்காலமே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்குன்னு ஒருத்தங்க கடன் வச்சுட்டு போகும்போது அந்த வழி அப்படின்றது பெருசாக இருக்குது. இல்லை நம்மளே நமக்கு கடன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் அந்த வழி அப்படின்றது பெருசாக இருக்குது. தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ்லாம் நம்ம தலைமையில் எடுத்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம வரவுக்கு ஏற்ற செலவு செஞ்சோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம அந்த
ப்ரெஷர்லாம் நம்ம மைண்டில் வந்து எடுத்துக்க மாட்டோம். ஸோ உங்களோட சேமிப்பை வந்து எப்போவுமே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆரம்பம்தான் கஷ்டமாக தெரியும், முடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக தெரியும். நடுவில் உடைக்கவே உடைக்காதீங்க. ஒரு சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டினியூவாக போங்க. ஃபுல்லாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 365 டேஸும் சேமிங்க, உங்களால் கண்டிப்பாக அந்த டார்கெட்டை ரீச் பண்ண முடியும். 15 விஷயங்களுமே உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சேவிங்ஸ் எல்லாமே பண்ணுங்க. உங்களால் என்னென்ன சேவிங்ஸ் பண்ண முடியும்னு பாருங்கள். உங்களால் பண்ண முடிஞ்ச எல்லா சேவிங்ஸுமே பண்ணுங்க. உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்ச எல்லா டிப்ஸுமே ஃபாலோ பண்ண முடியும். கண்டிப்பாக நம்ம எல்லாராலையும் நம்மளோட கடனில் இருந்து மீண்டும் எந்திரிச்சு வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.